ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா OnePlus Nord ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அன்பாக்சிங்கும் ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் தாங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோமே இன்ஸ்டன்ட்டா நோட்டிபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ போலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம் காய்ஸ். யா, திஸ் வே நார்னு ஃபோன் இருக்கு. இந்த ரேப்பர் எடுத்துருவோம். வாவ், இட்ஸ் எ கிளாசி ஃபினிஷ். பின்னாடி ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. குவாட் கேம். ஓகே, இப்போ தனி வச்சுருவோம். ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏதோ பேப்பர் கொடுத்துருக்காங்க, வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. உள்ள அப்புறம் சிம் கார்டு டிஸ்பென்சர் இருக்குது. இது கூட சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒன் ப்ளஸ் எயிட்டில் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. இது ஒரு மேஜர் அப்கிரேட்னு சொல்லுவேன். அதே மாதிரி 30 வாட்ஸ் வாட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ப்ளூ ஒயர் எதிர்பார்த்தேன், ஆனால் அதே ரெட் ஒயர் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோனை ஆன் பண்ணலாம். ஃபோன் பார்க்குறதே ஒரு கிளாஸியான லுக்கில் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோன் இன்ஸ்டாலேஷன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இதோட ஸ்பெக்ஸை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம நாட் ஒரு ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். இவனுடன் பாஸ் பண்ணுங்க. நான் இம்பார்ட்டன் ஸ்பெக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதில் ஆக்சிஜன் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 10 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க, 4115 mAh பேட்டரி, அப்புறம் வந்து 90Hz ஃப்ளூயிட் அம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஜிபி அரினோ 620 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை நம்ம கையில் பிடிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு லுக்கில் கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. ஒரு டாப் நாட்ச்சு சொல்லலாம் டிசைன். ஒன் ப்ளஸ்லேருந்து செம்மையாக இருக்குது. இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து பார்க்குறதுக்கே வெளில வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாகவே இருக்குது. வெளிலலாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோனில் கால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது. நம்ம பேசுகிறது அவங்க கிளியராக கேட்குது, அவங்க பேசுகிறது நம்ம கிட்டே கிளியராக கேட்குது. டாப்பில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வேறு தந்துருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர் வேறு இந்த ஃபோனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 தந்திருக்காங்க. அதனால் வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கட்டும், பேசுறது இருக்கட்டும், ஆடியோ கேட்குறதுக்கும் நல்ல குவாலிட்டின்னு சொல்லலாம். இல்லை டால்பி பல்லா டைரக்ட் ஆடியோ டியூனர் தந்திருக்காங்க. ஓகே காய்ஸ், நம்ம கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களை ஹெவி கேம்ஸ் லைக் பப்ஜி, சிஓடிலாம் விளையாட முடியாது. ஏன்னா காரணம் ஸ்னாப் ட்ராகன் 765G தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கேம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்னஸ் பற்றி சொன்னால் எதுவுமே கிடையாது. ஏன் 90Hz ஆம்லோட் டிஸ்பிளே. என்ன டிஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா 4115 mAh பேட்டரி தான். ஸோ உங்களுக்கு டக்குன்னு ட்ரெயின் ஆகிடுது, அதுதான் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 32+8MP தந்திருக்காங்க. பேக்கில் 48+8+5+2MP தந்திருக்காங்க. கேமரா கம்பேரிசன் ஃபோட்டோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன் ப்ளஸ் நானோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் நான் வாங்கும்போது 27,000 வாங்குறேன். நான் வச்சுக்க வேரியண்ட் வந்து ஸ்கை ப்ளூ கலர், 8+128GB வச்சுருக்கேன். இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் தந்திருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ எடுக்கலாம், 60 FPS. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 765G ஸ்னாப் ட்ராகன். இந்த விலைக்கு வந்து கம்மி விலையில் தந்திருக்காங்க. இது ஒன் ப்ளஸில் வந்து ஒரு நல்ல அப்கிரேட்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க வந்து இந்த ஃபோனில் பப்ஜி மாதிரி ஹெவி கேம்ஸ்லாம் விளாடலாம், விளாட முடியும். பட் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பேக் கேமராவில் வந்து அதே சப்போர்ட்டும் தந்திருக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.